காற்று நுழைந்ததும் கானம் பாடுகிறான். அவன் யார்? புல்லாங்குழல். அனைவரையும் நடுங்க வைப்பான், ஆதவனுக்கே அடங்குவான். அவன் யார்? குளிர். சுற்றும் போது மட்டும் சுகம் தருவாள். அவள் யார்? மின் விசிறி. அடி மலர்ந்து நுனி மலராத பூ என்ன பூ? வாழைப்பூ. ஆயிரம் தச்சர் கூடி கட்டிய அந்த அழகான மண்டபம் ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம். எந்த மண்டபம்? தேன்கூடு. பேசாதவரை நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்? அமைதி. அடித்தால் விலகாது, அணைத்தால் நிற்காது. அது என்ன? தண்ணீர். நான் தான் சகலமும், என்னை பார்க்க முடியாது, பிடிக்கவும் முடியாது. எனக்கு வாயில்லை, ஆனால் நான் ஓசை எழுப்புவேன். நான் யார்? காற்று. தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் எது? அன்னாச்சி பழம். கலர் பூ கொண்டைக்காரி காலையில் எழுப்பி விடுவாள். அவள் யார்? சேவல். காலில்லாதவன் வளைவான், நெளிவான், காடு மேடெல்லாம் அலைவான். அவன் யார்? பாம்பு. பல அடுக்கு மாளிகையில் இனிப்பு விருந்து. அது என்ன? தேன். சிவப்பான பெட்டிக்குள் கருகுமணி முத்துக்கள். அது என்ன? பப்பாளி விதைகள். ஒற்றை கால் குள்ளனுக்கு எட்டு கை. அது என்ன? குடை. தனித்து உண்ண முடியாது என்றாலும் இது சேர்த்தால்தான் உணவுக்கு சுவை. அது என்ன? உப்பு. காவி உடை அணியாத கள்ள தவசி கரையோரம் கடும் தவம் செய்கிறான். அவன் யார்? கொக்கு. உடல் கொண்டு குத்திடுவான், உதிரிகளை ஒன்றிணைப்பான். அவன் யார்? ஊசி. ஓடியாடி வேலை செய்த பின் மூளையில் ஒதுங்கி கிடப்பாள். அவள் யார்?
துடைப்பம். 1000 பேர் வந்து சென்றாலும் வந்த சுவடு தெரியாது, அது என்ன? எறும்பு. வளைஞ்சு நெளிஞ்சு ஆடும், தண்ணீர் குடித்தால் சாகும், அது என்ன? நெருப்பு. தலையை சீவினால் சாகம் தீர்ப்பான், அவன் யார்? இளநீர். வெட்டிக்கொள்வான் ஆனாலும் ஒட்டிக்கொள்வான், அவன் யார்? கத்தரிக்கோல். வண்ணப்பட்டு சேலைக்காரி, நீல வண்ண ரவிக்கைக்காரி, அவள் யார்? மயில். அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பாதை, அது என்ன? தலைவகிடு. தாழ்பால் இல்லாத கதவு தானாக மூடி திறக்கும் கதவு, என்ன கதவு? கண் இமை.